இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்பாய் வாழ்ந்த ஆட்கள் இருக்கலாம், நம்முடைய காலத்திலே வாழ்ந்து கொண்ட ஆட்கள் இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில சில ஆபத்து சில விபத்துகள் நடக்கலாம், சில நியாய திருப்பி தேவன் அனுமதி கொடுக்கலாம், சில அசுத்தமான காரணங்கள் இருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்னா, இதெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு காமிக்கிறார், காதல கேட்கப்படுறார்னா, உடனே இதை கேட்ட உடனே ஊர் முழுக்க போய் நீங்க போய் காசிப் பண்ணாதீங்க, ஊர் முழுக்க போய் சொல்லாதீங்க. ஏன்னா சிலர் சொன்னா அது அவங்களுக்கு தேவை, அவங்க பண்ணாங்களா அதை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சிலர் சொன்னோம். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப தவறான காரியம். ஆண்டவர் உங்க காதுக்கு அதை எட்ட பண்ணினார்னா, உங்க கண்களுக்கு அது பார்க்க பண்ணினார்னா, அது காரணம் நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும், அதுல நீங்க எச்சரிப்பு நீங்க எடுத்துக்கொள்ளணுக்காக தான். இந்த ரெண்டு காரியத்துக்காக தான் ஆண்டவர் காமிக்கிறார். உங்க காதுக்கு ஒண்ணு எட்டுது, உங்க காதுக்கு உங்க கண்களுக்கு ஒரு காரியம் தெரிய வருதுன்னா, நீங்க அதை குறித்து ஜபிக்கிறதுக்காகவும் அதுல இருந்து ஒரு எச்சரிப்பின் காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுக்காக ஆண்டு உங்களுக்கு காமிக்கிறார். அப்படின்னா எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்ப நீங்க அதுல விழுந்துடக்கூடாது, நீங்க அதை பாவத்தை கத்தின் எச்சரிப்பை உங்களுக்கு கொடுக்கல. அப்ப இட்ஸ் அ வே ஆஃப் காட் வார்னிங் யூ, சோ தட் யூ வோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் தட் தி பர்சன் டிட். அப்ப பாருங்க, அநேக முறை பார்த்தீங்க சில ஆட்கள் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துட்டாங்க, பணமா இருக்கலாம், ஏதோ ஒரு பெருமையா இருக்கலாம், இல்ல பெண்ணா இருக்கலாம், ஏதாவது பார்த்து விழுந்துட்டாங்கன்னா, உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மனுஷன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க, அதனாலதான் விழுந்துட்டாங்க. நம்ம யாரும் மற்றவங்களை பார்த்து பலவீனம் என்று சொல்றதுக்கு, நீங்க மற்றவங்களை பார்த்து அவங்க பலவீனம்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னா நீங்க உங்களை நீங்க பலசலின்னு தான் நீங்க பார்க்கறீங்க. அப்ப அதுக்கு பேர் ரகசிய பெருமை இல்லையா? அதுக்கு பேர் மறைஞ்சிருக்கிற பாவம் இல்லையா? பாருங்க, 1 கொரிந்தியர் 10:12 எடுத்து வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிக்கிறவன் என்று எண்ணுகிறவன், நீங்க நிக்கிறீங்கன்னு நினைச்சா, நீங்க பலசலின்னு நினைச்சாலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நீங்க உங்களுக்குள்ள இந்த சிந்தையை வந்துருச்சு, என்னால் நிக்க முடியும், நான் நிக்கிறேனே, நான் செய்யலையே அப்படின்னு நினைச்சாலே, அது ஒரு அடியாளம், நீங்க விலக போறீங்கன்ற அர்த்தம், நீங்க கீழே விலக போறீங்கன்றதான் அர்த்தம். So at the moment you feel that you are standing, it's a sign that you are going to fall. Ayal inda manushaname kartar kooda illavittal nirka mudiyad, devan kooda irundhu thaanginal maatrame nirka mudiyadana nikkave mudiyad. Inda manushano தன் சொந்த பலத்துல நீதி உள்ள வாழ்க்கையை பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது, தேவன் கூட இருந்தால் மாத்திரமே அது ஆகும். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு ஆள் விழுந்துட்டாங்க, ஒரு ஆள் பாவத்துல விழுந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதலாவது அவங்களுக்காக நீங்க பரிந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறது போல உங்க உள்ளம் கதறணும், ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவேனோ அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கும் அந்த மனுஷனுக்கும் நீங்க பாவத்திற்காக நீங்க பரிந்து செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும். நியாய தீர்க்கத்தை விட்டுவிட்டு காசிப் பண்றதை விட்டுவிட்டு முதலாவது நீங்க அவங்களுக்காக செபிக்கணும். நீங்க 1 சாமுவேல் 16:1 நீங்க பார்த்தீங்கன்னா, வாசித்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது பாத்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவுக்காக பரிந்து ஜபிக்கிறான். ஆண்ட கேட்கிற, நீ எத்தனை நாள் நீ அவனுக்காக துக்கமாக இருக்க போற? அப்படின்னா அவன் ஜபிச்சுட்டு இருக்கிறான். என்ன ஜபிக்கிறானா, ஆண்டவரே அவனை மன்னிச்சிருங்க, அவனை மன்னிச்சிருங்க, அவன் பாவம் என்று சொல்லி. எவ்வளவுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி கோபமாய் பேசினானோ, ஆனா அவன் மனசு விட்டு கொடுக்க மாட்டது. நான் அதே காரியத்தை மோசே எடுத்து நான் பார்த்தேன். மோசே தவறு பண்ணிவிட்டான்னு சொன்னே அவன் சகோதரியும் சகோதரனும் அவனுக்கு விரோதமா நிக்கிறாங்க. மோசே மன தீர்க்கதரிசியா, நாங்களா தீர்க்கதரிசிங்க இல்லைங்களா, அவன் எப்படிப்பட்ட பாவம் பண்ணிட்டான் பாருங்கன்னு சொல்லி அவன் மேல கோபம் பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்க்கிறாங்க. ஆனா மோசே தலை குனிந்து நிக்கிற அந்த இடத்துல ஒண்ணுமே அவனு பேசல. ஆண்டவர் அவனுக்கு சார்பில் பேசி பிறகு மிரியாமை சபிக்கும் பொழுது மோசே உள்ளம் கதறுது அந்த இடத்துல. ஆண்டவரே அவள் பாவத்தை மன்னிங்க, என் சகோதரி ஆண்டவரே என்று சொல்லி. அதான் உண்மையான தேவ மனுஷன், உண்மையான தேவ ஆவியை பெற்ற பிள்ளைங்க இப்படியாகத்தான் இருப்பாங்க. ஒருவன் கீழே விழுந்தா அவங்களுக்காக நம்ம பரிந்து ஜபிக்க தோணும், நம்மளுக்கு கண்ணீர் வரும். ஆண்டவரே அவங்களை தூக்குங்க, உங்க நீங்க வந்து கை கொடுத்து தூக்கலாம் வேண்டாம், ஜெபத்தினால நீங்க தூக்கலாம். அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது அவங்க ஆத்மாவை கத்து தூக்குவார், அவங்களுக்கு பறந்து ஜெபிக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இது ஒரு காரியம். ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு நடக்கிற காரியத்தில் இருக்கிற எச்சரிப்பை மறந்துடக்கூடாது. இட்ஸ் அ வார்னிங் ஃபார் யூ. ஆண்டு உங்களை எச்சரிக்கிறார், நீ கவனமாறு, நீ இதுல போய் விழுந்துடாத, அவங்கள பார்த்தியா, இவங்கள பார்த்து நீ கவனமாறு. அப்படிதான் தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறார். மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நம்ம நாவலை நம்ம எதை குறித்து பேசுறோமோ அது திருப்பி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும்.